Welcome to Vision Academy. தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜூலை 19 2021. முதலாவதாக உலக செய்திகள். அமெரிக்க கடற்படைக்கிட்ட இருந்த MH60R வகை ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்கியிருக்கு. இந்தியாவும் அமெரிக்காவும் இராணுவத்துறையில் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24 ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தமும் மேற்கொண்டிருக்காங்க இந்தியா. மொத்தம் 24 ஹெலிகாப்டர். இதில் முதல் கட்டமாக 2 ஹெலிகாப்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து அடைஞ்சிருக்கு. இந்த ஹெலிகாப்டரோட பேர் MH60 ரோமியோ, அதுதான் ஷார்ட்டாக MH60R அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெலிகாப்டரில் தயாரிக்கிறது யாருன்னா அமெரிக்க நிறுவனமான வாக்ஹெட் மார்டின் நிறுவனம் தான் தயாரிக்குது. இந்த ஹெலிகாப்டர்களை இந்திய சார்பாக யார் வாங்கியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரஞ்சித் சிங் சாந்த் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டில் முதலாக அரபு நாட்டு தூதரகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா UAE, ஐக்கிய அரபு அமீரகம். 2020 முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் UAEயும் இஸ்ரேல் நாடும் ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒப்பந்தப்படி இவங்களோட உறவுகளை மேம்படுத்துகிற வகையில் ஐக்கிய அரபு அமீரகம் அவங்களோட தூதரகத்தை இஸ்ரேல் நாட்டில் அமைக்க இருக்கிறாங்க. உலகத்திலே மிக ஆழமான நீச்சல் குளத்தை துபாயில் கட்டியிருக்காங்க. இந்த நீச்சல் குளத்துக்கு அடியில் ஒரு மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன நகரம் மாதிரி இருக்கும். இந்த நீச்சல் குளத்தோட மொத்த ஆழம்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர். இந்த ஸ்விம்மிங் பூல் உலக சாதனை புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூலில் கட்டினது யாருன்னா ஸ்டீவ் டைவ் நிறுவனம் துபாயில் நாத் அல் செபான்ற பகுதியில் கட்டியிருக்காங்க. இந்த மொத்த ஸ்விம்மிங் பூல்லையும் 1,40,00,000 லிட்டர் தண்ணியில் நிரப்பியிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலை சுகேன் சிட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்து நாற்கர கூட்டமைப்பு குவாட் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தப்படி இவங்களுக்குள்ளே இருக்கிற உறவுகளை மேம்படுத்திப்பாங்க, இவங்களுக்குள்ளே இருக்கிற வர்த்தகத்தையும் மேம்படுத்திப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்டால் இந்த 4 நாடுகளுக்கிடையே இருக்கிற அமைதியை வந்து மேம்படுத்துவாங்க, போக்குவரத்து துறையும் மேம்படுத்துவாங்க. தேசிய செய்திகள். இந்துஸ்தான் பெட்ரோல் நிலையங்களில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மின்சார வாகனங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற வசதியை பொருத்தப்படும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ மக்களிடையே மின்சார வாகனத்தை வாங்குறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் வந்து நிறைய மின்சார வாகனங்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மின்சார வாகனங்களை தயாரிக்கிறாங்க. நாடு முழுவதும் நிறைய ரீசார்ஜ் மையத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக பெட்ரோல் நிறுவனங்களில் இந்துஸ்தான் பெட்ரோல் நிறுவனங்களில் ரீசார்ஜ் வசதியை பொறுத்துற மாதிரி ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து 16 ஐரோப்பிய நாடுகள் வந்து கோவிஷீல்டு COVID-19 தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க, ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்திய மருந்து நிறுவனமான சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவங்க தான் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பு மருந்து தயாரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த தடுப்பு மருந்தை நம்ம வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம். இந்த தடுப்பு மருந்துக்கு 16 ஐரோப்பிய நாடுகள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த கோவிஷீல்டு தடுப்பு மருந்து அவங்க நாட்டில் அலோவ் பண்ணுறாங்க. இந்த அறிவிப்பை கொடுத்தது யாருன்னா இந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தலைவரும் செயல் அதிகாரியுமான அதர் பூர்ணவாலா. இந்த இன்ஸ்டியூட் எங்கே இந்தியாவில் இருக்குன்னா மகாராஷ்டிராவில் புனேயில் இருக்குது. அடுத்து இந்தியாவோட முதல் பெண் மருத்துவரான கதம்பனி கங்குலி, இதை நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி ஏன் பார்க்குறோன்னா இதை கூகுள் நிறுவனம் வந்து கதம்பினி கங்குலி இவங்களோட 160வது பிறந்தநாளை ஒட்டி அவங்களுக்கு கௌரவப்படுத்துகிற விதமாக அவங்களோட டூடலில் இவங்களோட சிறப்பை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பெண்மணி 1861 பிறந்திருக்காங்க, பீகாரில் பிறந்திருக்காங்க. இவங்களும் இவங்க அப்பாவும் சேர்ந்து பெண்களுக்கான முதல் ஒரு சீர்திருத்த சபையை கொண்டு வந்திருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பெண்களுக்கான ஒரு சீர்திருத்த அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பெயர் பகல்பூர் மகிழா சமிதி. இந்த கதம்பினி அவங்களோட தந்தையோட பெயர் பிரஜகிஷோர் பாபு. 3 முறை தேசிய விருது வாங்கின பிரபல ஹிந்தி நடிகை சுரேகா சிக்ரி மாரடைப்பால் இறந்திருக்காங்க. இவங்களோட வயது 75. கிருஷ்ணா கோதாவரி நதியில் இருக்கிற நீர்ப்பாசன வசதிகளும் அணைகளும் இனிமேல் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா நாகார்ஜுன சாகர் அணை வந்து கிருஷ்ணா நதிக்கு மேலே கட்டியிருப்பாங்க. இந்த நாகார்ஜுன சாகர் அணை தெலுங்கானா மாநிலத்துக்கும் ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கும் இடையில பார்டரில் கட்டியிருப்பாங்க. இந்த அணையிலிருந்து வர உபரி நீர்கள் ஸ்ரீசைலம் அணை வழியாக வந்து ஆந்திர பிரதேச சில மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதியை கொடுக்குது. இப்போது இந்த நாகார்ஜுன சாகர் அணையில் வர உபரி நீரில் தெலுங்கானா மாநில அரசு மின்சார உற்பத்தியை பண்ணுறதுனால உபரி நீர்கள் கிடைக்காம போகுதுன்னு ஆந்திர பிரதேச முதல்வர் உடனடியாக தெலுங்கானா அரசை மின்சார உற்பத்தியை நிறுத்த சொல்லியிருப்பாங்க. இப்படியே ரெண்டு மாநில அரசுக்கும் சண்டை வந்ததுனால கிருஷ்ணசாகர் அணைக்கும் சோமசீல அணைக்கும் இடையே ரெண்டு மாநில அரசும் அவங்களோட காவலர்களை நிறைய பேரை நிறுத்தியிருப்பாங்க. இதை பற்றி மத்திய அரசாங்கம் கிட்ட முறையிட்ட போது மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதியில் இருக்கிற எல்லா ஊரையுமே இனிமேல் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமானது, இனிமேல் மாநில அரசாங்கம் இதன் மேலே நீர்ப்பாசன வசதியோ இல்லைனா அணைகளோ கட்டுறதுக்கான உரிமையை இழந்துருச்சு அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. நாட்டிலேயே முதல் முறையாக 5-ஸ்டார் ஹோட்டலுடன் கூடிய அதிநவீன ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சுருக்காங்க. அந்த ரயில் நிலையம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் காந்தி நகரில் இருக்குது. மேலும் மறுசீரமைக்கப்பட்ட வாட் நகரில் இருக்கிற ரயில் நிலையத்தையும் அகமதாபாத்தில் அறிவியல் நகரத்தில் இருக்கிற புதிய கட்டிடத்தையும் காந்தி நகர் வாரணாசி காந்தி நகர் வரிதா விரைவு ரயில்களையும் பிரதமர் மோடி திறந்து வச்சுருக்காங்க. இந்த காந்தி நகரில் திறந்து வச்சுருக்கிற 5-ஸ்டார் ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா 790 கோடி. இதோட மொத்த பரப்பளவு 7400 சதுர மீட்டர். இதை 2017 அடிக்கல் நாட்டியிருப்பார் பிரதமர் நரேந்திர மோடி. அகமதாபாத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த வாட் நகர் ரயில் நிலையத்துக்கு ரூபாய் 8.5 கோடி பாரம்பரிய நயத்துடன் இந்த ரயில் நிலையத்தை மாற்றியிருக்காங்க, புதுசாக சீரமைச்சிருக்காங்க. முக்கிய தினங்கள்: உலக பாம்புகள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஜூலை 16 கடைபிடிச்சிட்டு வரும். எதுக்காகனா பாம்புகளை பாதுகாக்கிறதுக்கும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் இந்த ஜூலை 16 உலக பாம்புகள் தினமாக அனுசரிக்கப்படுது. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் 1: இந்துஸ்தான் பெட்ரோல் நிலையங்களில் சார்ஜிங் வசதிகளை நிறுவ எந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆப்ஷன் A டாடா நிறுவனம், ஆப்ஷன் B மஹேந்திரா நிறுவனம், ஆப்ஷன் C ரிலையன்ஸ் நிறுவனம், ஆப்ஷன் D சீரம் இந்தியா நிறுவனம். விடை டாடா நிறுவனம். கொஸ்டின் 2: எத்தனை நாடுகளுடன் கோவிஷீல்டு COVID-19 தடுப்பு மருந்து அங்கீகாரம் பெற்றுள்ளது? ஆப்ஷன் A 12, ஆப்ஷன் B 14, ஆப்ஷன் C 16, ஆப்ஷன் D 19. விடை 16 ஐரோப்பிய நாடுகள். கொஸ்டின் 3: பிரிட்டிஷ் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பெண்கள் இயக்கம் எது? ஆப்ஷன் A பகல்பூர் மகிளா சமிதி, ஆப்ஷன் B பிரம்ம சமாஜ், ஆப்ஷன் C ஆரிய சமாஜ், ஆப்ஷன் D ராமகிருஷ்ணா மிஷன். விடை பகல்பூர் மகிளா சமிதி. கொஸ்டின் 4: நாற்கர கூட்டமைப்பில் கீழ்கண்ட எந்த நாடு இவற்றில் உறுப்பினர் இல்லை? ஆப்ஷன் A அமெரிக்கா, ஆப்ஷன் B பாகிஸ்தான், ஆப்ஷன் C ஆப்கானிஸ்தான், ஆப்ஷன் D டர்க்மெனிஸ்தான். விடை டர்க்மெனிஸ்தான். கொஸ்டின் 5: 5 நட்சத்திர ஓட்டலுடன் கூடிய எந்த ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார்? ஆப்ஷன் A காந்தி நகர், ஆப்ஷன் B சூரத், ஆப்ஷன் C வாட் நகர், ஆப்ஷன் D அகமதாபாத். விடை காந்தி நகர். இதில் வாட் நகரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை வந்து புதுப்பிச்சிருப்பாங்க. கொஸ்டின் 6: உலக பாம்புகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் A ஜூலை 17, ஆப்ஷன் B ஜூலை 18, ஆப்ஷன் C ஜூலை 16, ஆப்ஷன் D ஜூலை 20. விடை ஜூலை 16. கொஸ்டின் 7: உலகிலேயே மிக ஆழமான நீச்சல் குளம் எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் A துபாய், ஆப்ஷன் B சவுதி அரேபியா, ஆப்ஷன் C கத்தார், ஆப்ஷன் D துருக்கி. விடை துபாய். கொஸ்டின் 8: அமெரிக்கா கடற்படையிடம் இருந்து எந்த ரக ஹெலிகாப்டர்களை இந்தியா பெற்றுக்கொண்டது? ஆப்ஷன் A MH60R, ஆப்ஷன் B GH60R, ஆப்ஷன் C DH60R, ஆப்ஷன் D FG60R. விடை MH60R. கொஸ்டின் 9: கிருஷ்ணா நதியின் பிறப்பிடம் எது? ஆப்ஷன் A அரவல்லி, ஆப்ஷன் B மகாபலேஸ்வர், ஆப்ஷன் C ஆனைமலை, ஆப்ஷன் D நந்தா தேவி. விடை மகாபலேஸ்வர். கொஸ்டின் 10: சமீபத்தில் இருந்த சுரேகா சிக்ரி எந்த துறையை சார்ந்தவர்? ஆப்ஷன் A விளையாட்டுத்துறை, ஆப்ஷன் B சினிமா துறை, ஆப்ஷன் C இலக்கியம், ஆப்ஷன் D அரசியல். விடை சினிமா துறை. கொஸ்டின் 11: இஸ்ரேல் நாட்டில் எந்த முதல் அரபு நாடு தனது தூதரகத்தை அமைக்க உள்ளது? ஆப்ஷன் A சவுதி அரேபியா, ஆப்ஷன் B துருக்கி, ஆப்ஷன் C துபாய், ஆப்ஷன் D ஐக்கிய அரபு அமீரகம். விடை ஐக்கிய அரபு அமீரகம் UAE. இன்றைய திருக்குறள்: இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் மூடாச்சயன். இதன் விளக்கம், உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். தினசரி நடப்பு நிகழ்வுகளுக்கு விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.